எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சிவகண்ணன். நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கலுக்கு பக்கத்துல சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. கிட்டத்தட்ட ஊட்டிக்கு போற மாதிரியே தான் வழி இருக்கு. போய்கிட்டு இருக்கோம், அப்படியே ஒரு ஓரமா அந்த பெலாச்சோலையை பார்த்து நிறுத்தணும். பெலாச்சோலை வாங்கிட்டு போலான்னு இறங்கி பார்த்தோன்னே நம்மளுக்கு பியூட்டியா ஒண்ணு தெரிஞ்சது பாருங்க. முடவாட்டுக்கால். நிறைய பேர் வந்து பேஸ்புக்ல யூடியூப்ல பாத்துட்டு இருப்பீங்க இந்த முடவாட்டுக்காலை. இப்படி எடுத்தோம்னா ஆட்டுக்காலோட முடி மாதிரி இருக்கு பாருங்க. இதை எடுத்து இதுக்குள்ள இருக்கிற காயை வச்சு சூப் வைக்கணும். இது மருத்துவ குணம் என்னன்னு சொல்லுங்களா? இது மூட்டு வலிக்கு நல்லா இருக்குங்கண்ணா. எலும்பு கிராக இருந்தாலும் கூடும், கையால் வலி உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லா. கிலோ என்ன ரேட்டுங்கம்மா? எனக்கு ஒரு கிலோ கொடுங்க. மக்கள் எல்லாம் பாத்துக்கங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப அரிய வகையான பொருள். இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துல எங்கேயாச்சும் இந்த பகுதியில வசிக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் கூட வச்சு சாப்பிடலாம். ஆனா ஈர துணியில சுத்தி இருக்கணும். எந்த மாதிரி பகுதியில இது விளையுங்க? இது பெரிய பெரிய அருவிகள்ல பாறை இடுக்குகள்லயே விளைஞ்சு போவோம். நம்ம மாதிரி ஆள் எடுக்க மாட்டாங்க. மழை வசி அவங்க தான் கைத்து கட்டிட்டு இறக்கி எடுத்து எங்களுக்கு விளைக்கு.